நம்ம வீட்ல சண்டே சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ரெண்டு சோறுட்டி 300 ரூபாயாம். சோறுட்டி என்ன இவ்ளோ ரேட்டான்னு கேட்டா தங்க மாதிரியாம். சேவரட்டிலாம் கிடைக்காது சிட்டில. புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து கலவி வச்சிட்டேன். சாரி கழுவி வச்சிட்டேன். ஏன் இப்படி வளர்றாங்க? பசி எடுத்துருச்சுனா வாய் குளறோம். ஓ மட்டன் பிரியாணி. வாவ் காரம் ஈரம் எல்லாம் அட்டகாசமா பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது எங்க வீட்டோட செல்ல குட்டிங்க. இது அப்படியே மேகிக்கு தப்பாம பிறந்திருக்கு இந்த பொண்ணு. இவன் வந்து லியோ மாதிரி துடிப்பா இருப்பான். உருண்டை கோழி மாதிரி உருள்றீங்களாடா ஏன்டா? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மென்ட்ங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் சண்டே சமையல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் ஆச்சு சண்டே சமையல் போட்டு. இப்போ என்னன்னா நம்மளுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்துருச்சு. நியூ இயர் அன்னு வந்து கறியெல்லாம் எடுத்து சமைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால நாங்கள் என்ன பண்ணோம், சண்டேவே வந்து மட்டன் பிரியாணி அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் அண்ட் தேஜாய்க்கு வந்து கொஞ்சம் ரத்தம்லாம் ஊறணும்ன்ட்டு சுவரொட்டி வாங்கிட்டு வந்தார். ரொம்ப நாள் கழிச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு. சுவரொட்டி வந்து வறுவல் பண்ண போறேன். முட்டைலாம் வேக வச்சு வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மட்டன் பிரியாணிக்கு குக்கர் வச்சாச்சு, இந்த சைடு பெப்பர் சிக்கனுக்கு கடாய் வச்சாச்சு, எல்லாத்தையும் தாளிக்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. மறக்காம லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோ அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு புது விருந்தாளி இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். ஸோ குக்கர் வந்து பிரியாணிக்கு காஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நெய் வந்து நான் விட்டுக்கிறேன். ஆவி நெய் தான் நாங்கள் வாங்கி யூஸ் பண்ணுவோம். நெய் ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு, வாங்கணும். நெய்யோட சேர்த்து கொஞ்சம் கடலெண்ணையும் விட்டுடலாம். இந்த சைடு கடாய் பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா கொஞ்சம் பெப்பர் போட்டு இந்த குளிருக்கு செய்யலாமே அப்படின்ட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னேன். இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் செய்வேன், அதனால் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த சைடு பெப்பர் சிக்கன் கொஞ்சமாக வந்து சோம்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் பிரியாணிக்கும் இந்த பெப்பர் சிக்கனுக்கும் சேர்த்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து கொஞ்சம் இதில் போட்டுடலாம். 1/2 கிலோ சிக்கன் தான்றதுனால கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பச்சை மிளகாயும் போட்டுடலாம். இப்போது பிரியாணிக்கு எல்லாம் காஞ்சிருச்சு. நான் வந்து இந்த பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் அந்த பிரியாணிக்கு போடுற மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன், இதெல்லாம் போட்டுடலாம். ஸோ சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட மறந்துட்டேன், அதனால் கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஓகே, இந்த சைடு வந்து நம்மளுக்கு பிரியாணிக்கு வந்து இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ ஆனியனை கொட்டிடலாமா? சிக்கனுக்கு இந்த சைடு வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு, கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கலாம். எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் நல்லா தொக்கா வச்சு சாப்பிடணும்னு ஆசை, அதனால தான் தக்காளி சேர்க்குறேன். இல்லைன்னா பெப்பர் சிக்கனுக்கு தக்காளியே போட வேண்டாம். சண்டே சமையல் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. என்னன்னா நம்ம மேகி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சா, அந்த மேகியை வந்து பார்த்து அந்த அம்மாவுக்கு எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு குட்டி போடுற வரையும் இருந்து எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு வழியாக நம்ம மேகி வந்து 3 குட்டி போட்டுருச்சு. இந்த இயரோட கடைசிக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ மறுநாள் வந்து நியூ இயர் இல்லையா, இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கேக்லாம் வாங்கி வெட்டி கொண்டாடுவோம். நீங்களும் நியூ இயரை வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம தக்காளி வந்து கூட்டிடலாம். 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், அதனால் 1/2 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்க்குறேன். பெப்பர் சிக்கனுக்கு நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாமா? சிக்கன் 1/2 கிலோ வாங்கினோம் இல்லையா, ஸோ இதை வந்து அலசி வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு மட்டன் பிரியாணிக்கு தக்காளியெல்லாம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு கொட்டிடலாம். இதில் நான் வந்து சுவரொட்டிக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுடலாம். வேஸ் த டிஸ்டர்பன்ஸ். இந்த தேஜாய் குட்டி பாத்ரூம் போயிட்டு நின்றுட்டு இருக்கான். அம்மா அம்மான்னு வேலை நம்ம வந்து மும்முரமாக ஏதாவது செய்யும் பொழுது அந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா கக்கா வருது, அம்மா பல்ல வலைக்கு விடு இப்படின்னு நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வீட்லேயும் இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போது சிக்கனுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம். ஆக்சுவலாக என்னென்னா வீட்டு மிளகாய் தூள் வந்து காலி ஆயிடுச்சு, அதனால் ஆச்சி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் குழம்புக்கு எல்லாமே எனக்கு செட் ஆகும். கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துடலாமா? இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு பிரியாணிக்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் வாசனை போயிடுச்சு. புதினா கொத்தமல்லி எல்லாம் வந்து கலவி வச்சிட்டேன், சாரி கழுவி வச்சுட்டேன். பசி எடுத்துருச்சுன்னா வாய் குளறும். இப்போ 1/2 கேஜ் மட்டன் வந்து வேக வச்சு வச்சாச்சு. இது மட்டன் வேக வச்ச தண்ணி. இது கொஞ்சம் பிரியாணிக்கு சேர்த்துக்கிட்டா அந்த மட்டனோட எசன்ஸ் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஆச்சி பிரியாணி மசாலா தூள் மட்டன்தான் போடுறேன், வேறு எதுவும் சேர்க்கல நான். இது பார்க்க உங்களுக்கு ரெடிஷாக தெரியும், ஆனால் வந்து நம்ம அரிசியெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றினா சரியாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது நீங்கள் போடுற அளவை பொறுத்து எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசி கழுவி வச்சாச்சு, அதுதான் போடுறேன். இது இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. இப்போ அரிசி போட்டாச்சு. தண்ணி வந்து நான் 2 கிளாஸ் 2 1/2 கிளாஸ் போட்டிருக்கேன் அரிசி இந்த டம்ளரில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 4 டம்ளர் தண்ணி. இப்போ மட்டன் சூப்பு தண்ணி இருக்கு இல்லையா வேக வச்சது, இது எவ்வளோ வருதோ இதை ஃபுல்லாக ஊற்றிட்டு மீதி நார்மல் வாட்டர் ஊற்றிக்கலாம். 1, 2,
ஓகே, ரெண்டரை வரையும் வந்துருச்சு. மீதி நார்மல் தண்ணி பிடிச்சிக்கலாம். நாலு கிளாஸ் வச்சுட்டேன். இப்போ நாலே கால் கிளாஸ் போட்டாலும் என்னென்னா இல்லை, தயிரோட தண்ணி இதெல்லாம் இருக்குது, அரிசியிலேருந்து கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும், அதனால் அந்த தண்ணியெலாம் லிமிட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நாலு கிளாஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் வந்ததும் இறக்கிட வேண்டியதான். இப்போ பெப்பர் சிக்கனுக்கு ஃபைனலாக தான் பெப்பர் சேர்க்குறோம் நாம். நான் கொஞ்சம் தூள் பெப்பர் வந்து அரைச்சி வச்சுருவேன், அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 2-3 minutes அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிட வேண்டியதான். இப்போ சுவரொட்டி வறுவல் செய்யலான்னு சொன்னால் இல்லையா, சுவரொட்டி வந்து கொஞ்சம் வேக வச்சு தான் நம்ம எடுக்கணும். இப்போ நமக்கு தேவையான பீஸில் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். 300 ரூபாவா? 2 சுவரொட்டி 300 ரூபாவா? இதுக்கு அவ்வளோ டிமாண்டு. இப்போது பெப்பர் சிக்கனுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். தக தகன்னு பெப்பர் சிக்கன் ரெடி. இப்போ நம்ம ரத்தத்தை தரக்கூடிய சுவரொட்டியை வந்து செய்ய போகிறோம். பசங்களுக்கு இது தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப அனிமீக்காக இருப்பாங்க. நமக்கே பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸும் சரி, நார்மலாக ரொம்ப வீக்காக இருக்கும், அனிமீக்காக பிளட்டு இல்லை அப்படின்னா ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்காக இந்த சுவரொட்டியை வந்து சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சோம்பு போட்டுடலாம், வெங்காயம், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம், இதே தக்காளியும் போட்டுடலாம். இப்போது இந்த சுவரொட்டிகளை ஒட்டி விடலாம். தக்காளி வெங்காயத்தில் சுவரொட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கு. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாமா? இவ்வளோ கிடைக்காது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க மக்களே. சுவரொட்டி என்ன இவ்வளோ ரேட்டான்னு கேட்டால் தங்க மாதிரியா கிடைக்காதான். பேர் என்ன? பரிதாபங்களா? அவங்க வந்து போட்டிருப்பாங்க சுவரொட்டிக்கு ரெண்டு நாளாக லைனில் நிற்கிறோம் அப்படின்ட்டு. ஒதுக்கி மிளகாய் தூள் அரைக்கிற வரையும் நம்ம ஆச்சி மிளகாய் தூள் தான் நமக்கு கை கொடுக்குறது. இப்போ இந்த சுவரொட்டியில நம்ம கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த சுவரொட்டி வேக வச்சோம் இல்லையா, இந்த தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் இந்த மசாலா வாசனெல்லாம் போற வரையும் அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம். இது ஈரல் மாதிரி தான், நம்ம ஈரல் ஃப்ரை பண்ணுவோம் இல்லையா, மட்டன் ஈரல், சிக்கன் ஈரல், அந்த மாதிரி தான். ஓகே, இப்ப இது நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதுதான். பிரியாணி நம்ம மட்டன் பிரியாணி நல்லா தக தக வென்று வந்து விட்டது. கலர்ஃபுல்லாக இருக்கா மட்டன் பிரியாணி? இப்போ சுவரொட்டி நல்லா ட்ரையாக வருந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டோட செல்ல குட்டிங்க, நம்ம மேகியோட குட்டிங்க. இங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க சிங்க குட்டிங்க. இதில் வந்து 2 male dogs, 1 female dog. இதுதான் வந்து ஃபீமேல் டாக்ஸ். இவங்க பேர் வந்து நாங்கள் இப்போதைக்கு வச்சுருக்கிறது எலிசா. இவன் வந்து அண்டேடக்கர். இவன் வந்து என்னென்னா கொஞ்சம் குண்டாக இருக்கான். இன்னொன்று இவன் மற்றவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு டிஷ்யூ டிஷ்யூ போட்டு பாலை ஃபுல்லாக இவனே குடிப்பான். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா இவன் வந்து லியோ. இவன் வந்து லியோ மாதிரி துடிப்பாக இருப்பான், ரொம்ப பயங்கர ஆக்டிவ். இது அப்படியே மேகிக்கு தப்பாம பிறந்திருக்கு இந்த பொண்ணு. என்னைய மாதிரியே அழுகுறேப்பா, அதான் ஒரே ரத்தம் பாத்தீங்களா. நான் இன்னைக்குதான் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க, அப்படி நல்லா கொஞ்சம் வேகமா. இதோட வந்து இவங்களுக்கு 17 days. உருண்டை கோழி மாதிரி உருள்றீங்களாடா, ஏன்டா? இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மென்ட்ங்க. இப்ப பாருங்க இவங்க அம்மா கிட்ட போறாங்க எல்லாரும் பால் குடிக்க. சமையல் முடிச்சு விட்டு வந்தாச்சு. நம்ம வீட்டு குட்டிங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்கள பார்க்குறதுக்கே எனக்கு பாதி நேரம் இப்போ சரியாக போகுது. உங்களுக்கு நம்ம மேகியோட குட்டியில் ஒரே ஒரு குட்டி மட்டும் இருக்குது மேல், அது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆஃபீஸ் நம்பர் இருக்குது, அது கால் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிரியாணியை சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ண போகிறோம். இன்றைக்கி தான் வந்து இந்த வருஷத்தோட கடைசி நாள். இந்த வருஷம் எங்களுக்கு வந்து மோசம் அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லபடியாகவே போச்சு. உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி போயிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. வரும் வருஷம் எல்லாருக்குமே நல்லபடியா இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். இது வந்து சுவரொட்டி வறுவல். தேஜா எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான், நான் சாப்பிடுவானோன்னு யோசிச்சேன், பட் நல்லாவே சாப்பிட்றேன். நானும் ஒரு இது டேஸ்ட் பார்க்குறேன். செம்ம சூப்பராக செஞ்சுருக்கேன். கத்திட்டு போகிறானே, எங்கே போகிறான் அவன் பாருங்க. சாப்பிட்றதுக்குள்ளே ஒரு இடத்துல இப்போ உட்கார மாட்டேங்குதுங்க, அப்படியே நகர்ந்து வந்துடுதுங்க. சுவரொட்டி ஒருவர் சூப்பராக இருக்குது. நான் செஞ்சது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன், நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே, நம்ம மட்டன் பிரியாணி எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்த்துடலாமா? நல்லாவே வந்திருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. வாவ், சூப்பராகவே வந்திருக்கு. காரம் ஈரம் எல்லாம் அட்டகாசமாக பர்ஃபெக்டாக இருக்குது.
நான் இப்போ மட்டன் பிரியாணி இந்த பிரியாணி செய்யும்போது சின்ன மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருப்பேன். தண்ணி வந்து கொஞ்சம் எப்படியா இருந்தாலும் எனக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடுது. இன்றைக்கி ரொம்ப திட்டமாக அல்லாவாக வச்சேன். ரைஸ் வந்து நல்லா பொலபொலன்னு வந்துருச்சு. மட்டன் பீசஸ்லாம் பார்க்கலாமா? நம்ம அது மட்டன் வாங்குறது நம்ம வேளச்சேரி கடையில் தான். மட்டன்லாம் வேக வச்சுட்டு தான் நம்ம எடுத்துருக்கோம். சூப்பர் தேஜு, மட்டன் பிரியாணி சாப்பிட்டு காலி பண்ணுறாராம். ஓகே, ஸோ நம்ம நியூ இயர் வந்து இன்றைக்கே செலிப்ரேட் பண்ணியாச்சு. 31st பெப்பர் சிக்கன் பார்க்கலாமா? சாதத்துலேயே வச்சுக்கிறேன். அதை அப்படி வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன். வர வா, செம்ம பர்ஃபெக்டாக வந்துருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் 31st செய்வீங்களா நான்வெஜ், இல்லை நியூ இயர் மறுநாள் வருதே அன்றைக்கே செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். வரும் வருஷம் எல்லாருக்கும் நல்ல விதமாக அமைய வாழ்த்துக்கள். இந்த வருஷமாவது நம்ம சேனல் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10K வியூஸாவது வந்து ரீச் ஆகுதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் இதுதான். நானும் எவ்வளவோ நல்ல நல்ல கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை டானு 1:00 வந்து சேனலை ஓப்பன் பண்ணி வீடியோவை பார்த்துருங்க. பார்த்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் போட மறந்துடாதீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மட்டன் பிரியாணி வீடியோ சண்டே சமையல் சூப்பராகவே இருந்திருக்கும் நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் மேகியோட குட்டி வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு குட்டி தான் இருக்குது. மேலே ப்ரைஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் இருக்குது, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. பாய் 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 பாய்.